வணக்கம். திபிஷி சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு பர்ஃபெக்டான ஃபில்டர் காஃபியும் ஒரு மசாலா டீயும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் காஃபி எப்படி போடுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ரூ காஃபி எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபில்டரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக ஆகிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம மேலே ஊற்றுற தண்ணி ஒரு ட்ராப்பாக இறங்கி ரொம்ப பர்ஃபெக்டான ஃபில்டர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் ஒரு டம்ளர் நல்ல கொதிச்ச சூடான தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ட்ராப்பாக தான் கீழே இறங்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கீழே வந்து டிக்காஷனாக ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து இன்னொரு வாட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த காஃபி பவுடரில் இருக்க எல்லா டிக்காஷனுமே கம்ப்ளீட்டாக இறங்கும். இந்த மாதிரி ரெண்டு வாட்டி ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு ரெண்டு பேருக்கு போட போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டிக்காஷன் சேர்த்தா போதும். அதுவே நான் உங்களுக்கு வந்து நல்லா டார்க்காக இருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா டார்க்காக இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து பாலை வந்து கொதிக்க வச்சு இதில் சேர்த்துடலாம். பால் ரொம்ப நேரம் கொதிக்கலாம் வேணாம், ஜஸ்ட்டு பொங்கு வந்ததுனாலே நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கொதிச்சதுக்கப்புறம் பால் சேர்த்திங்கன்னா காஃபி பவுடர் காஃபி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. லைட்டாக பொங்கு வரும்போதே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஆற்றிட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஃபில்டர் காஃபி ரெடி. உங்களுக்கு இன்னும் வந்து டார்க்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிகாஷன் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் தான் காஃபி வந்து சூப்பராக இருக்கும். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலா டீ எப்படி பண்ணுதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி அதிமதுரம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, டீ தூள் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான மசாலா டீ. இந்த அதிமதுரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சியாக கிடைக்கும். இதை வந்து இது மாதிரி தட்டியோ இல்லைன்னா கத்தியில் கட் பண்ணியோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தாஜ் டீ பவுடர் எடுத்திருக்கேன். ஏலக்காய் நல்ல பச்சை கலராக இருக்கிறது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டை வந்து சுருள் பட்டையாக வாங்கிக்கோங்க. ஒரு 25 கிராம் அளவுக்கு கிராம்பு, ஒரு 25 கிராம் அளவுக்கு அதிமதுரம், ஒரு 25 கிராம் அளவுக்கு ஏலக்காய். பட்டை வந்து ஒரு 25 கிராம் வாங்கிட்டு அதில் வந்து பாதியை விடவே கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பட்டை நம்ம நிறைய சேர்த்துட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரி மசாலா வாசனை வரும். அதனால் இந்த மாதிரி நீளமான குச்சில் ஒரு 3 லேயர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க டீ தூளை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைன்னு தான் அரைஞ்சிருக்கும். என்கிட்ட நிறைய நம்ம மிக்ஸி ஜார், சின்ன மிக்ஸி ஜில் சேர்த்தோன்னா கம்ப்ளீட்டாக அரைஞ்சிரும். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக அரையாது. அதனால் அது கூட வந்து கொஞ்சமாக டீ பவுடர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா பொடியாக பர்ஃபெக்டாக மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரிமைனிங் இருக்க டீ தூளை வந்து சேர்த்துடலாம். இந்த அளவு சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து ஒரு 1/4 கிலோ டீ பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். மசாலாஸ் எல்லாமே ரொம்ப வந்து சேர்க்காமல் கரெக்டாக இந்த அளவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தாஜ்மஹால் பிராண்ட் இது தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீ பவுடர் போட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல டார்க்காக நல்ல கலர் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா டீ பவுடர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செஞ்சு இந்த மாதிரி கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட வந்து துளசி இலை இருக்கு இல்லைங்களா, அதை பறித்து நிழலே காய வச்சு அதை கூட நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சியை இந்த மாதிரி தோல் சீவிடலாம். தோல் சீவிட்டு இப்போ ஒரு 3 பேருக்கு டீ போட போகிறோம் அப்படின்னா நம்மளோட கையில் 1 இன்ச் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு நல்லா தோல் சீவி கழுவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டி போடும்போது உங்களோட இஞ்சி சாறு எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக இறங்கி நல்லாயிருக்கும். இந்த தட்டின இஞ்சியை டீ பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா டீ தூள் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
நீங்கள் ஒரு மூணு பேருக்கு போடுறீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்கும், அதனால நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்குறேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தது, கொஞ்சம் நல்லா கொதித்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வர மாதிரி தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வடிகட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட பர்ஃபெக்டான மசாலா டீ ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு டீ வடிகட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டதுனாலும் எனக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா இங்கே கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.